அடுத்த நிகழ்வாக அத்வைதம், துவைதம், விசிஷ்டாவைதம் என்ற தலைப்பிலே உரையாற்ற அருள்நிதி எழிலரசி அவர்கள் நம்முடன் இணைப்பில் இணைந்துள்ளார். சிந்தனைக்கு முன்பாக அவரை பற்றிய சிறு அறிமுகம் செய்ய விழைகிறேன். அம்மா அவர்கள் பியு பயின்றவர், ஹோமியோபதி மருத்துவத்துறையிலேயே பணியாற்றி வருகிறார். கடந்த 2013 மனவளக்கலையில் இணைந்து 7 வருடங்களாக அருட்சேவை செய்து வருபவர். பெங்களூர் KRபுரம் ஸ்கை ட்ரஸ்ட் அல்ஷூர் மன்றத்திலிருந்து வந்திருக்கும் எழிலரசி அவர்களை உலக சமுதாய சேவா சங்கம் கர்நாடக மண்டலத்தின் சார்பிலும் இணைப்பில் இணைந்துள்ள உங்கள் அனைவரின் சார்பிலும் வரவேற்று வாழ்த்தி இத்தலத்தை அவர் வசம் அளிக்கின்றோம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா, வாழ்க வளமுடன், வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவேத்தினர். நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு என்ன, நான் வந்து ஒரு கோயம்புத்தூர்ல இருந்து வந்து பெங்களூருக்கு என்னோட பத்தி ஒரு சின்ன இன்ட்ரெக்ஷன் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன் மேடம். நான் பிறந்து வளர்ந்ததெல்லாம் வால்பாறை. நான் பெங்களூர் வந்துட்டு ரொம்ப 20 ஆயிட்டு இருக்குது. ஒரு 7 நான் நம்ம டாக்டர் சண்முகாணி ஐயா அவங்கள சேர்ந்துட்டு மன்றத்துல இருக்கிறேன். என்னோட வாழ்க்கையில எல்லாமே சக்சஸ். மனவளக்கலை அப்படிங்கும் போது மனவளக்கலை அப்படிங்கும் போது நம்மளுடைய மனம், நம்மளுடைய எண்ணம் இதெல்லாம் எப்படி தூய்மையா வச்சுக்கணும், எப்படி வாழ கத்துக்கணும், எப்படியெல்லாம் நம்ம புரிதல் இருக்கணும் வாழ்க்கையில, இதெல்லாம் பத்தி நான் மனவளக்கலைக்கு வந்ததுக்கு அப்புறம் நான் புரிஞ்சுக்கிட்டேன். இவ்வளவு தூரம் நான் வந்து இன்னைக்கு நம்ம சண்முகனி ஐயா என்னோட குரு, அவர பொற்பாதங்களை வணங்கி எல்லா இடத்துலயும் எல்லா டைம்லயும் எங்களை வந்து ஊக்கி வச்சு எங்களை எந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்காரு எங்களோட குரு அவருக்கு, டாக்டர் சண்முகனி அவருக்கு அவர் பாதம் தொட்டு வணங்குகிறேன். வாழ்க வளமுடன். நான் எடுத்துக்கொண்ட இன்றைய தலைப்பு அத்வைத்தம், துவைத்தம், விசிஷ்டாத்வைத்தம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அத்வைத்தம் 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 நம் மனவளக்கலையின் ஆணிவேர். அத்வைத்தம் தான் ஆனா நம்மளுடைய நடைமுறை வாழ்க்கையில் அத்வைத்தம், துவைத்தம் அப்படி இரண்டும் பெரும் கருத்துக்கள் இந்திய தத்துவத்தில் சிறப்பான இடம் பெற்றுள்ளது. அதில் துவைதம் கருத்துக்களும் மறைமுகமாக அத்வைதம் தான் இருக்கிறது. அப்படி நாம் தெரிஞ்சுக்கிறோம். நமக்கு இடையில் துவைதம், அத்வைத்தம், அத்வைத்தத்தை இரண்டுமே நமக்கு தேவை. ஆழ்வார் ஒருவர் சொல்கிறார், நெடுமான் அவருக்கு நாம் நிலையோமோ என்றபடி இங்கே இருக்கின்ற நெடுமான் இறைவனை குறிக்கும். காண்பவை உரைப்பவை மற்றொன்று கண்ணையே கண்டெடுத்தால் கூடிய நாதன். காண்பவை இங்கே பார்க்கிறது, வரைபவையும் நம்மை பேசுகிறது. இது எல்லாமே கண்ணன் தான். இன்னும் மூன்று சொல்ல போனால் இறைநாமங்கள் கூட மேலோட்டமாக பார்த்தால் பக்தி மார்க்கம் பக்தி மார்க்கம் பேரோ தெரியாது. அதன் உள்ளே இரங்கநாதன் இந்த வார்த்தையை ஆராய்ச்சி செய்து உள்ளே போனால் எவ்வளவு பெரிய தத்துவத்தை சொல்கிறது தெரியுமா? நீங்க அத்வைத்தம், விசிஷ்டாத்வைத்தம், துவைதம், நீங்கள் வெளியூருக்கு செல்கிறீர்கள், அங்கு பகல் உணவு கிடைக்காது என்பதால் உணவு பெட்டியில் டிஃபன் உணவை எடுத்து செல்கிறீர்கள். இப்பொழுது நீங்கள் வேறு, உணவு வேறு. பகுதி பகல் 1 அதனால் அந்த உணவை உண்கிறீர்கள். இப்பொழுது அந்த உணவு பெட்டியில் இல்லை, உங்களுக்குள் சென்று விட்டது. இவ்வளவு நேரம் அந்த உணவை நீங்களும் உணவும் தனித்தனியாக இருந்தாலும் இப்பொழுது ஒன்றாகி விட்டது. இப்பொழுது உங்களை இணைத்து
பாருங்கள், நீங்கள் யார், இதுவரையில் நீங்கள் எடுத்துக்கொண்ட மொத்த உணவின் சாரம் நம் அணுநிலையில் உடலும் ஒன்றே, உணவும் ஒன்றே. சிவம் என்ற இருப்பு நிலையில் இருந்து சக்தி எனும் விண் மலர்ந்தது. சில விண் துகள்கள் உடலாயின, சில விண் துகள்கள் உணவாயின. அத்வைதம் எல்லாம் ஒன்றுதான். இந்த உலகம் எல்லாமே பரமாத்மா என்ற உன்னால் மட்டுமே தான் நிறைஞ்சிருக்கு, வேறு எதுவும் கிடையாது. பரமாத்மா மட்டும் உலகம் முழுவதும் நிறைஞ்சிருக்கிற பொருள் இரண்டு இடத்திலும் இல்லையே, எல்லாம் ஒன்றுதான். இதுதான் அத்வைதம். அத்வைத்தம் என்ற சங்கரா பகவத்பாதர் ஆதி சங்கரர் அத்வைத்தம் ஆ பிளஸ் துவைதம் இரண்டு எழுத்து நிலையிலும் மக்களின் அறியாமையை போக்க பிரம்மத்தை தவிர வேறு ஒன்றும் இல்லை என்று சொல்கிறார். உலக மாயை இரண்டாம் நிலை, எல்லாமே ஒன்றுதான். அகம் பிரம்மாஸ்தி, பிரம்மாஸ்மி, நானே பிரம்மம், நான் கடவுள். சங்கராச்சாரர் போதித்த அத்வைத்தம் மனுஷ பங்சகம். துவைதம் என்றால் மத்துவர், துவைத்தை இறைவன் மத்துவர். கவி இரண்டும் ஆன்மாவும் பரமாத்மாவும் வேறுபட்டவை. ஒவ்வொரு ஜீவாத்மாவும் தனித்தன்மை உடையது. காணல் நம்முடைய செல்வத்தை அறியாமல் இருந்தாங்க. அப்போ அந்த ஆதிசங்கரா சொல்கிறார், நீங்கள் செய்வது தவறு. முதலில் மக்கள் வந்து வேள்விகளையும் சடங்குகளையும் ரொம்ப 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 நம்பியிருந்திருந்தாங்க. நம்முடைய செல்வத்தை அதிகரிக்க அறியாமையே இருந்தாங்க. இப்போ வந்து ஆதிசங்கரர் சொல்றது நீங்க செய்வது தவறு என்று சொல்றார். கடவுள் ஒன்றுதான், உங்களிடம் உள்ள ஆன்மா எல்லாமே ஒன்றுதான், யாரும் வேறுபட்டவர்கள் கிடையாது. அதற்காக அத்வைத்தம் கோபையை உருவாக்குகிறது. வேறு ஒன்றும் இல்லை. அது மட்டும் இல்லாமல் ஜீவன் எல்லாம் ஒன்றுதான். ஆத்மா என்பது பிரம்மம், பிரம்மாத்மா கிட்ட இருக்கிறது பரபிரம்மம் தான். ஆன்மா அத்வைத்தம் சொல்கிறது. காணல் நீர் என்று என்னது, போக 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 போய்கிட்டே இருக்கும். காணல் நீர்னா போக போக போய்கிட்டே இருக்கும், அதுக்கு எல்லையே இல்லை. ஆனா காணல் நீர் என்பது உண்மையான நீர் கிடையாது, வெறும் மாயை தோற்றம். அதுதான் அத்வைத்தம் சொல்லுது. அகம் பிரம்மாஸ்மி, நானே கடவுள், நான் எல்லாம் உயிர்களும் கடவுளாக இருக்கிறது அப்படின்னு அப்படிதான் சொல்றது. நான் இப்ப வந்து அத்வைத்தத்தை ஆதிசங்கரருக்கு ஈஸ்வரனே கண்மன் தோன்றினார். எப்படின்னா, ஆக்சுவலி ஆதிசங்கர் வரும்பொழுது ஒரு முனிவர் வந்து ஒரு குப்பம் உடம்போட, ஒரு அழுக்கு உடம்போட ரோட்ல வந்துட்டு இருக்காரு. அப்போ ஆதிசங்கர் சொல்றாரு, நீ தள்ளி போயிடு அப்படின்னு சொல்றாங்க. சோ அந்த அந்த ஆதிச அந்த ரொம்ப குப்பையோ அழுக்கோட இருக்கிற மனசு சொல்றாரு, ஏன் என்ன தள்ளி போக சொல்றீங்க, என்னோட ஆன்மா சுத்தமா இருக்கு. ஆன்மாவும் என்ன, ஆன்மாவை தள்ளி போக சொல்றீங்களா, என்னுடைய ஜடம் இதை பத்தி தள்ளி போக சொல்றீங்களான்னு கேக்குறாங்க. அப்போ ஒரு நிமிஷம் சங்கராச்சாரியர் அவரே உணர்ந்துட்டு நம்ம சொல்றது தப்புன்னு சொல்லிட்டு உணர்ந்துட்டு பார்க்கும்போது ஈஸ்வரனே முன்னாடி வந்த மாதிரி இருந்துச்சு. வந்துச்சுன்னா அது அடுத்து பார்த்தா துவைதம். துவைதம் பார்த்தா துவைதம் துவைதத்தை இயக்கியவர் மதுவர். துவைதம் அப்படின்னா இரண்டு, அதாவது ஆன்மாவும் பரமாத்மாவும் இரண்டுமே வேறுபட்டவை. ஆன்மாக்களுக்கும் பரமாத்மாக்களுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது. ஆன்மா வேறொன்று இடத்திலையும் பரமாத்மா வேறொரு இடத்திலையும் இருக்கிறது. அது மாதிரி ஒவ்வொரு ஜீவாத்மாக்களும், ஒவ்வொரு உள்ள ஜீவாத்மாக்களும் தனித்தன்மை உடையது. துவைதம் சொல்லுது, அதாவது பரமாத்மா ஜீவாத்மா ஜட உலகம், இந்த மூன்றுமே யாராலும் உண்டாக்க முடியாது. தனிப்பட்ட பொருள்கள் உலகம் என்பது தோற்றம் இல்லை. உலகம் என்பது உண்மை, ஜீவாத்மாக்களும் என்பது எல்லாமே உண்மை, எதுவுமே மாய கிடையாது. உண்மை எல்லாமே சகிப்புத்தன்மையானது, தனித்தன்மையானது, எல்லாமே உண்மை.
வைதம் சொல்லுது, அதாவது கடவுளும் மனிதர்களும் உயிர்களும் எந்த விதத்திலையும் ஒன்றுபட மாட்டார்கள், எல்லாமே வேறு வேறுபட்டவர்கள். என்ன துவைதம் சொல்லுது? அதாவது இறைவனும் இறைவியும் எல்லா உயிர்களும் அம்மையப்பன் அவன்தான் மேம்பட்ட சக்தி, அதற்கு கீழே உள்ளவர்கள் நாம் ஜீவன்கள். பிறப்பு இறப்பு எல்லாமே உண்மை. ஜீவன்கள் உடைய கர்ம வினைத்திருந்தால் அவர்களுக்கு மோட்சம் கிடைக்கும் என்று சொல்லுது. இப்போ விசிஷ்டாயத்துவம், இந்த கொள்கையை ஏற்றியவர் ராமானுஜர். அத்வைத்தம் துவைத்தம் விசிஷ்டாயத்துவம் என்ற பாலமாகவே இருக்கிறது. அதாவது என்ன சொல்லுதுன்னா, பரபிரம்மம் என்பது ஒன்றுதான். இந்த பரபிரம்மத்திலிருந்து வெளிப்பட்டது நாம், நம்ம ஜீவன்களும் பரபிரம்மம் அப்படி ஒன்னுலே இருந்து வந்த ஒரு பீஸ் தான் அந்த ஜீவன்கள் அப்படின்னு சொல்லுது. இதுக்கு அதுக்கும் இணைக்கல் இருக்க முடியாது. பட் வேறு எந்த, அதாவது பரமாத்மா வந்து ஈஸ்வரன் விஷ்ணு அப்படின்னு சொல்லுது. இவர் வந்து சித்து அசித்து இரு பொருட்களோட சேர்ந்திருக்கிறார். சித்து அப்படின்னா உயிர் ஆன்மா, அசித்தோ என்றால் மனிதர்கள். விலங்குகளோட ஆன்மா உடல்கள் ஜட பொருள்கள், அதாவது பரமம். நம்முடைய எல்லாமே, நம்முடைய உடல் எல்லாமே சேர்ந்திருக்கு, வேறு வேறு பொருள் இருக்கு. அதுதான் விசிஷ்டாயத்துவம். கணக்கன் இல்லாம இல்லா எல்லா வேத இருக்கு, அதுதான் விஷ்டாயத்தையும் விசிஷ்டாயத்தையும் கொள்கை சொல்லுது. அதாவது சித்து அசித்து அப்படி இருக்கிறது. சரீரத்தையும் பரபிரம்மம் என்பது சரி, இந்த சரி ஒன்றுமில்லை, ஒண்ணுமில்லை, இரண்டுமே ஒன்றுமில்லை, ஒன்றுதான். இதுதான் விசிஷ்டாயத்தையும் சொல்கிறது. நம்ம இப்போ ஒரு உணவு சாப்பிடுறோம், சாப்பிடும்போது அந்த சாப்பிடும்போது உணவு வேற நாம வேறு. சாப்பிட்டதுக்கு அப்புறம் அந்த உணவு நமக்குள் போய் கலந்துருக்கு, நம்ம பிளட்டோட அணுக்களாக கலந்து நம்முடன் இருக்கிறது. அதுதான் விசிஷ்டாயத்துவத்தை பத்தி சொல்லியிருக்கிறாரு. இறை நாமங்கள் கூட மேலோட்டமா பார்த்தா பக்தி மார்க்கமும் பெயரும் அது உள்ள போனா இரண்டும் ஒன்றுதான். இப்போ நம்மளுடைய அணு நிலையில் உடலும் ஒன்றே, சிவம் என்ற இருப்பு நிலையிலிருந்து சக்தியும் வின் மலர்ந்தது. நீங்கள் உணவு உண்ட பிறகு இணைந்து பாருங்கள், நினைத்து பாருங்கள், நீங்களும் உணவும் ஒன்றே, பரபிரம்மமும் மூன்று கொள்கையையும் அத்வைத்தம் துவைத்தம் விசிஷ்டாயத்தமும் வேறுபட்ட பாதையிலிருந்து துவி என்றால் இரண்டு, சுத்தம் அசுத்தம், அத்வைத்தம் என்றால் இரண்டற்ற நிலை, ஒன்றுமில்லை என்ற அர்த்தம். அதாவது ஆன்மா பரமாத்மா அத்வைத்தம் என்றால். அத்வைதம் அதாவது பரமாத்மா என்றுதான் உண்மை. ஒன்றே ஒன்று என்று சொல்வதுதான் அத்வைதம். எதுவுமே வேற எதுவும் கிடையாது என்பது அத்வைதம். ஓகேங்களா? துவைத்தம் வந்து அப்படியே ஒரு டிஃப்ரெண்ட். நம்ம ஆன்மா நம்மளுடைய உலகம் என்றது சொல்லுது துவைதம்.
அது வேற செயல் இருக்குன்னு சொல்லுது. இதுக்கும் அதுக்கும் சம்பந்தமே இல்லை. பிறப்பு இருப்புங்கிறது வேற வேற டிஃப்ரெண்டா இருக்குன்னு சொல்லுது துவைதம். இதுக்கும் அதுக்கும் கனெக்ஷனே இல்லைன்னு சொல்றதுதான் துவைதம். இப்ப விசிஷ்டாயுதம் என்ன சொல்றதுன்னா, இது வந்து அத்வைத்துக்கும் துவைத்துக்கும் விசிஷ்டாயுதம் பாலம், நம்மளுடைய ஆன்மா. அது அத்வைத்துக்குள்ள துவைதமும் துவைத்துக்குள்ள விசிஷ்டாயுதமும் இருக்குது, நம்மளுடைய ஆன்மாக்குள்ளதான் எல்லாமே இருக்குது. சாப்பாடு வாழ்க. இவ்வளோ இப்பொழுது அத்வைத்தம் அணுநிலையில் வாழ்க வளமுடன். அத்வைத்தம் துவைத்தம் விசிஷ்டாயுதம் என்பது பற்றி நம்மளுடைய நமக்கிடையில் துவைதமும் அத்வைதமும் எந்த போதுமே நமக்கு தேவையில்லை. ஆழ்வார் ஒருவர் சொல்கிறார் இல்லையா, அவருக்கு நாம் நிலையாகவோ இருக்கிறோம். பார்த்து பார்த்த உண்மை எதுவும் உலகம் எப்பொழுதும் தோற்றம் இல்லை, உலகம் எப்பொழுதும் உண்மை. ஜீவாத்மாக்கள் என்பது எல்லாமே உண்மை, எதுவுமே மாய கிடையாது. உண்மை எல்லாமே தனித்தனிமையாக எல்லாமே உண்மை. துவைதம் சொல்லுது, அதாவது துவைதம் அத்வைதம் விசிஷ்டாயுதம் பலமாக இருக்கிறது. பரபிரம்மம் என்பது ஒன்றுதான், இந்த பிரபஞ்சத்திலிருந்து வெளிப்பட்டதுதான் இந்த ஜீவன்களும் பரபிரம்மம். அப்படி ஒன்று இருந்ததனால் இப்படி ஜீவன்களும் அப்படின்னு சொல்லுது. இதுக்கும் அதுக்கும் இணையத்தான் இருக்கும், பட் வேற வேறு விஷ்ணு ஈஸ்வரன் விஷ்ணு அப்படி சொல்றதும் இவர் வந்து சித்து அசித்து நம்ம ராமானுஜர் சொல்லியிருக்கிறாரு. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் மேடம். இது வைட்டம். வாழ்க வளமுடன் குருநாகம் குருவே துணை மேடம். வாழ்க வளமுடன் மேடம். நம் மனவளக்கலையின் தத்துவமும் ஆணிவேரும் அத்வைதம் தான். ஆனால் நம் வந்து நடைமுறை வாழ்க்கையில் அத்வைதம் துவைதம் விசிஷ்டாயுதம் அந்த மூன்று கான்ஃபிடன்ஸ் பற்றி பேசியிருந்தேன். வாழ்க வளமுடன் தான். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளம். என்ன டைம் இருக்கு மேம், நீங்க பேசுனா பேசலாம். ஓகே மேடம், பீஸ் அதெல்லாம் ஒண்ணு இல்ல, நீங்க நிதானமா பேசலாம். இணைப்புல எல்லாரும் உங்களை கவனமா கேட்டுட்டு இருக்காங்க. சரி மேடம், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ஐயாவும் கனி ஐயாவும் இணைப்புல இருக்காங்க, கேட்டுட்டு இருக்காங்க. பேசுங்க, இன்னும் 15 நிமிஷம் இருக்கு, பேசலாம். சரி மேடம், சாரி. வாழ்க வளமுடன். ஒண்ணு இல்ல, நீங்க நிதானமா பேசுங்க, ஒண்ணும் பயப்படாம பேசுங்க. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். துவைதம் அத்வைதம் விசிஷ்டாயுதம். நீங்கள் வெளியூருக்கு செல்கிறீர்கள், நீங்கள் வேறு உணவு வேறு, சாரி
இவ்வளவு நேரம் அந்த உணவையும் நீங்களும் தனித்தனியாக இருந்தாலும் இப்பொழுது ஒன்றாகிவிட்டீர்கள். இப்பொழுது உங்களை நினைத்து பாருங்கள், நீங்கள் யார்? இதுவரையிலும் நீங்கள் எடுத்துக்கொண்ட மொத்த உணவின் சாரம் தானே அணுந்து சக்தியனும் விவின் துகள்கள் உடலான சில உணவு தோன்றிய அத்வைதம் ஆயிற்று. 5 மணிக்கு நீங்களும் அந்த வேலைக்கிறனும் அதுதான் விசிஷ்டாயத்தையும் அத்வைதம் என்பதையும் அத்வைதம் என்ற நிலையிலிருந்து உண்மையை புரிந்து கொண்டு இயற்கையின் ஒழுங்காற்றலை புரிந்து கொண்டு தன்னை உயர்த்தி கொண்டு அத்வைதம் என்ற நிலைக்கு சென்றடைகிறான். இந்த செயல் ஒழுங்கு ப்ரொபோஷனல் தான் விசிஷ்டாயத்தையும் அதற்கு தனித்தன்மையுள்ள அத்வைதம் ஸ்பெஷல் அத்வைதம் என்பதும் பொருந்தும். இவ்வாறான உண்மைகளை தெளிவாக உணர்ந்து கொள்ளாமல் இத்வைதம் ஒன்றுதான் கடவுளை அடைய வழி என்று அத்வைதம் ஒன்றுதான் கடவுளை அடைய வழி என்றும் சண்டையிட்டுக் கொண்டு மக்களின் பலர் தங்களை குழப்பத்தில் ஆழ்த்தி கொள்கிறார்கள். ஒவ்வொரு பொருளுக்கும் நிகழ்ச்சிக்கும் 3 அடிப்படை கொள்கைகள் உண்டு. எல்லாம் ஒன்று என்பது அத்வைதம். ஒன்னொன்றும் அதன் தனித்தன்மைக்குள்ளும் குண அதிசயங்களுக்கும் ஏற்ப ஒன்னொன்றும் மாறுபடுகிறது என்பதே இத்வைதம். எல்லாம் பகுத்து கொண்டே பின்னர் வரமாகிறது. இத்வைதம் துவைதம் கற்கண்டு என்ற ஒரு வார்த்தை சொன்னால் கரும்பு ரச பக்குவத்தின் சரீரமாகும். ஃபார் எக்ஸாம்பிள், கற்கண்டுக்கும் கரும்பு ரசம் என்றால் அது கருத்து அத்துவித தத்துவம் போல் கற்கண்டு கரும்பு ஸ்புறம் வேறு வேறாய் காட்டுகிறது. துவைத நிலை விளக்கம், ஒரு கல்கண்டு கரும்பு ரசம் இரண்டு போலதான் கடவுளும் மற்ற துருவமும் கருத்துணர்ந்தால் வேதாந்தி சிந்தன ஆட்சி வீடு பேரை கிட்டது வெற்று பேச்சால் வாதாடி வாழ்நாளே கற்பல்ல கழிப்பதால் வந்து உலகில் பிறந்த பயன் வழிக்கு போகும். வேதத்தை நடித்ததில்லை ஆனால் வாதத்தின் யார் கலந்து கொண்டதில்லை. அண்டங்கள் உயிருக்கெல்லாம் சோதிப்போர் புலன் சுகிநிலையே அகந்துணர அவரே நானே ஒன்றே. கருத்துக்களை கொண்டு துவைதம் விசிஷ்டாயுதம் அத்வைதம் துவைதம் விசிஷ்டாயுதம் தலைப்பை கொடுத்து என்னை பேச வாழ்க வளமுடன் மேடம். அவ்வளவுதான். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். துவைதம் ஒன்றுதான் கடவுளை அடையும் வழி, அத்வைதம் ஒன்றுதான் கடவுளை அடையும் வழி என்று மக்கள் சண்டையிட்டு கொண்டிருந்த குழப்பத்தில் இருந்த போது சுவாமிஜி வந்து எல்லாம் ஒன்றுதான். அந்த கவியை நீங்க சொன்னீங்க மேடம், வேதத்தை நான் படித்ததில்லை ஆனால் வேதத்தின் உட்பொருளா என்னை கண்டேன். வாதத்தில் நான் கலந்து கொண்டதில்லை, வாதிப்போர் அனைவருக்கும் பொருளாய் உள்ளேன். வேதித்த அண்டங்கள் உயிர்களுக்கெல்லாம் பிறப்பிடமாய் கருப்பொருளாய் என்னை கண்டேன். சோதிப்போர் புலனறிவால் என்னை காணார். சுயநிலையை அகத்துணர அவர் நான் ஒன்றே என்ற வேதாத்ரி மகரிஷியின் கருத்துக்களை விளக்க முற்பட்டீர்கள். நன்றிம்மா.
நன்றி. நன்றி மேம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். தற்போது கேள்வி பதிலுக்கான நேரம். அன்பர்கள் தங்கள் சந்தேகங்களை கேட்கலாம். கேட்க விரும்புபவர்கள் ஹேண்ட் ரைஸ் பட்டனை ஆன் செய்யுங்கள். கேள்விகளுக்கு முன்பாக இன்றைய அறிவிப்புகள். இன்று மாலை 4:15 துரியதவம், 4:45 108 உலக அமைதி வாழ்த்து, 4:55 ஸ்கை ப்ரொஃபசர் விஜயலட்சுமி அம்மா அவர்கள் கிரேட்னஸ் ஆஃப் டிவோஷன் என்ற தலைப்பில் உரையாற்ற இருக்கிறார். நாளை மதியம் 2 ஸ்கை ப்ரொஃபசர் ரங்கநாதன் ஐயா பாரிஸ் பீஸ் என்ற தலைப்பில் உரையாற்ற இருக்கிறார். நாளை மாலை 4:15 ஸ்கை சீனியர் ப்ரொஃபசர் சத்யநாராயண ராவ் அவர்கள் எஃபெக்ட் ஆஃப் பொல்யூஷன் என்ற தலைப்பிலே உரையாற்ற இருக்கிறார். நிகழ்ச்சிகளை நிறைவு செஞ்சுக்கலாமா? வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நிகழ்ச்சிகளை நிறைவு செய்வதற்கு முன்பாக அத்வைதம், துவைதம், விசிஷ்டாவைதம் என்ற தலைப்பில் உரையாற்றிய அருள்நிதி எழிலரசி அவர்களை மன்ற முறைப்படி வாழ்த்த கடமைப்பட்டுள்ளோம். தவம் மற்றும் சிறப்புரையாற்றிய அருள்நிதி எழிலரசி அவர்கள் வாழ்க வளமுடன். அவர்தம் உடல் நலம் வாழ்க வளமுடன். அவர்தம் ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன். இன்றைய ஆத்ம சங்கம நிகழ்ச்சிக்காக இணைப்பில் இணைந்துள்ள அனைத்து மனவளக்கலை அன்பர்களும் அவர்களின் குடும்பங்களும் வாழ்க வளமுடன். கர்நாடக மாநிலத்தில் உள்ள அனைத்து மனவளக்கலை மன்றங்களும் அவற்றின் பொறுப்பாளர்களும் வாழ்க வளமுடன். இந்நிகழ்ச்சி நடைபெற உறுதியாக இருக்கின்ற உலக சமுதாய சேவா சங்கம் கர்நாடக மண்டலத்தின் தலைவர் அவர்கள் வாழ்க வளமுடன். உலக சமுதாய சேவா சங்கம் கர்நாடக மண்டலத்தின் ஸ்மார்ட் துணைத் தலைவர் அவர்கள் வாழ்க வளமுடன். உங்கள் அனைவரிடமிருந்து விடைபெறும் முன்பாக உலக நல வாழ்த்து. வாழ்க வளமுடன். எனக்கு பேச உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெருக்கட்டும். பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும். பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும். கலகங்கள் போட்டி பகை கடந்தாற்றி நடக்கட்டும். கல்லாமை கடன் வறுமை களங்கங்கள் மறையட்டும். நலவாழ்வை அளிக்கும் மெய் ஞான ஒளி வீசட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.